சிலை திரைப்பதிலே எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நான் வந்து வாழ்க்கையில் பல காலகட்டத்தில் இன்றைக்கு வந்து ஒரு எத்தனையோ தலைவர்களுடைய சிலைக்கு மரியாதை செலுத்துவதற்காக நானும் எங்களுடைய இயக்கத்து தொண்டர்களும் நேரடியாக சென்று பல கட்டத்தில் பல பிரச்சனைகள்லாம் இருந்து போராடி கூட பூமாலை அணிவிச்சுட்டு வந்திருக்கோம். இன்றைக்கு மாலை சிலை திறக்கிறாங்க, மகிழ்ச்சி. ஆனால் எனக்கு என்ன அதில் ஒரு சின்ன ஒரு இதுன்னா, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே லட்சிய திமுக தவிர்க்கப்பட்டது. ஏன் என்று நான் வருத்தம் தெரிவிக்க தயாராக இல்லை. எங்களை ஏன் அழைக்கவில்லை என்று நான் கண்டனம் தெரிவிக்கவும் தயாராக இல்லை. 2004 லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய போது தமிழ்நாட்டில் நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்கள் 7 கட்சி கூட்டணியை வைத்துக்கொண்டு அவர் பெரிய வெற்றியை கண்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரும் தோல்வியை, மாபெரும் தோல்வியை சந்தித்திருந்த நேரம் அதிமுகவோடு யாரும் கூட்டணி இல்லை. அந்த காலகட்டத்திலே காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சுவாமிகள் கைது செய்யப்பட்டிருந்த நேரத்திலே காஞ்சிபுரத்து தொகுதியிலும் கும்முடிப்பூண்டி தொகுதியிலும் இடைத்தேர்தல் வந்தது. அப்போது அந்த தேர்தலுக்கு முன்னால் மயிலை மாங்கொள்ளையிலே நடந்த பொதுக்கூட்டத்திலே லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகம் காஞ்சிபுரம் கும்முடிப்பூண்டி தேர்தலில் போட்டியிட முயற்சி செய்யும் என்று சொன்னவுடன் யாரையுமே கூப்பிட்டு அழைக்காத புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்று லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அந்த தேர்தல் நடத்துக்கு அழைத்தார். யாரும் அன்றைக்கு அதிமுக பக்கம் கூட்டணியில் இல்லை. 7 கட்சி கூட்டணி வைத்து திமுக வென்ற நிலை. அதையும் மீறி வெற்றி பெற வேண்டும் இரட்டை இலை, அதுதான் அன்றைய நிலை. அதற்காக அழைத்தார் அந்த புரட்சி தலைவி என்ற மாமலை. அவர் அழைப்பை ஏற்று அன்றைக்கு சென்று காஞ்சிபுரத்திலும் கும்மிடிப்பிண்டித்து இடைத்தேர்தலும் 200 மேற்பட்ட இடங்களில் பொதுக்கூட்டங்கள் பேசினேன். அன்றைக்கு அம்மா வெற்றிக்கனியை பறித்தார். வெற்றிக்கனியை பறிப்பதற்கு முன்பே நன்றியோடு எனக்கு நன்றி கடன் அளித்த அற்புதமான தலைவி, மனிதனே மிக்கவர். அவர் எங்கே எண்ணி பார்க்கிறேன், அவர் இருந்த இடம் எங்கே எண்ணி பார்க்கிறேன். புதுக்கோட்டை தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் கூட போட்டி போடவில்லை. ஆனால் புதுக்கோட்டை தேர்தலிலே அன்றைக்கு நம்முடைய தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்த் கட்சி போட்டியிட்ட போது அன்றைக்கு அதிமுக இரட்டைகளை வெற்றி பெறுவதற்காக புதுக்கோட்டை தேர்தலுக்கு அம்மா இடைத்தேர்தலுக்கு என்னை அழைத்தார். சென்று புதுக்கோட்டை இடைத்தேர்தல்களுக்காக 2 சுற்றுப்பயணம் செய்தேன். அவருக்காக பேசி கொடுத்தேன். அதிமுக 100,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதற்கு எங்கள் சின்னமே இல்லாத இந்த சின்ன கட்சி, இந்த டி ராஜேந்திரம் எங்கள் கட்சியும் கூட ஒரு சின்ன காரணம். அவ்வளோதான். அந்த அம்மா எங்கே நினைத்து பார்க்கிறேன். ஏன் தமிழ்நாட்டில் அம்மா எதிர்கட்சி தலைவியாக இரட்டை இலை சின்னம் இல்லாத போது, ஒன்லி அன்னைக்கு அம்மா சேவல் சின்னத்தில் நின்ற போது தமிழ்நாட்டு மக்களுக்கு அம்மா மீது இருந்தது ஆவல். ஆனால் அவருக்கு கிடைத்த சின்னம் சேவல். அன்றைக்கு யார் யாரோ செய்து கொண்டிருந்தார்கள் கட்சி தாவல். அதையெல்லாம் மீறி அந்த அம்மா அன்றைக்கு சேவல் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவியாக தான் ஆக முடிந்தது. அப்படி எதிர்கட்சி தலைவியாக சட்டசபையில் இருந்தபோது அவருடைய சட்டசபையிலே அவருடைய சேலையை பிடித்து இழுத்து மானபங்கப்படுத்திய போது தமிழ்நாட்டிலே எத்தனை நடிகர்கள் இருந்திருப்பார்கள், எத்தனை உச்சாணி உச்சாணி கொம்பில் இருந்த நட்சத்திரம் இருந்திருப்பார்கள், எத்தனை அரசியல் கட்சி தலைவர் இருந்திருப்பார்கள், எத்தனை பேர் அன்றைக்கு போட்டி போட்டுக்கொண்டு ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவை எதிர்த்து குரல் கொடுத்தார்கள். அன்றைக்கு அம்மா எதிர்கட்சி, அம்மா எதிர்கட்சி மட்டுமல்ல திமுகவின் எதிரி கட்சி. இன்னும் சொல்ல போனால் அதிமுக உடைந்துவிட்ட ஒரு உதிரி கட்சி. அன்னைக்கு அந்த அம்மையாருக்காக, அந்த சகோதரிக்காக, ஒரு தாய் குலத்துக்காக ஒரு பெண்ணை இப்படி மானபங்கப்படுத்தலாமா என்று அன்றைக்கு நான் ஒரு கட்சி கூட வச்சுக்கிட்டு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலகியிருந்த அந்த சமயம் அந்த அம்மாவுக்காக தமிழ்நாடு முழுவதும் சென்று அனைத்து கட்சி கூட்டம் பேசினேன். கலைஞர் அவர்களை துரியோதனனாக்கி, துரைமுருகனை துச்சாதரனாக்கி, அம்மாவை சட்ட சபையிலே நட்ட நடுவிலே நிற்க வைத்து ஒரு பாஞ்சாலியாக்கலாமா, ஒரு படுபாதக செயலை சேல இப்படி நீங்கள் நிறைவேற்றலாமா, அரங்கேற்றலாமா, இது என்ன பாரதமா, நடப்பது என்ன நவீன பாரதமா என்று தமிழகம் எங்கும் முழங்கினேனே முழக்கம். அந்த ராஜேந்திரங்கே